தமிழ்நாட்டில் 39 மக்களவைத் தொகுதிகளில் போட்டியிடும் இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை 5 மணிக்கு வெளியாகிறது. தொடர்ந்து அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கும் சுயேட்சை வேட்பாளர்களுக்கும் சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யும் பணியும் நடைபெறும். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, தமிழ்நாட்டில் வரும் ஏப்ரல் 19 முதற்கட்ட நாடு முழுவதும் நடக்கக்கூடிய தேர்தலில் முதற்கட்ட தேர்தலிலே தமிழ்நாட்டிற்கும் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்பாளர்களுக்கு கடந்த மார்ச் 20 முதல் 27 வரை வேட்புமனு தாக்கல் செய்ய கால அவகாசம் கொடுத்திருந்தாங்க. இந்த நாட்களில் மொத்தம் 1749 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தாங்க. இந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நேற்று முன்தினம் நடைபெற்றது. அதில் பிரதான கட்சியினுடைய அனைத்து வேட்பாளருடைய வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. குறிப்பாக இந்த வேட்புமனுக்கள் 1749 வேட்புமனுக்களில் 1085 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 664 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டு தற்போது 1085 வேட்பாளர்களுடைய வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த தேர்தலில் போட்டியிட விரும்பாதவர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். 5 மணி வரை அதற்கான கால அவகாசம் உள்ளது. அதற்கு பிறகு இந்த 39 மக்களவை தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய இறுதி வேட்பாளர் பட்டியல் என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியாகும். அதற்கு பிறகு இன்றைய தினமே அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைகளாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு சின்னம் ஒதுக்கீடு செய்யக்கூடிய பணிகளும் இன்றே நடைபெற இருக்கிறது. அந்தந்த ஆரோ, அதாவது தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் அவர்களுக்கான சின்னத்தை ஒதுக்கீடு செய்வார்கள். அந்த பணிகள்லாம் இன்றே முடிக்கப்பட இருக்கிறது. அந்தந்த வேட்பாளர்களுக்கு சின்னம் எப்படி அப்படிங்கிறது ஒதுக்கீடு செய்யப்பட இருக்கிறது. அந்த வகையில் மிக முக்கியமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எந்த சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட இருக்காங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக எழுந்திருக்கிறது. ஏன்னா கடந்த தேர்தல்களில் அவங்க பானை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்க. 2019 மக்களவைத் தேர்தலிலும் சரி, 2021 சட்டப்பேரவைத் தேர்தலிலும் பானை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்க. எனவே இந்த தேர்தலிலும் பானை சின்னத்தை தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை அணுகியிருந்தாங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் அந்த சின்னத்தை ஒதுக்கீடு செய்ய முடியாதுன்னு பல்வேறு காரணங்களை குறிப்பிட்டிருந்தாங்க. குறிப்பாக விசிகாவை பொறுத்தவரை தேர்தல் கணக்குகளை முறையாக தாக்கல் செய்யவில்லை அப்படின்னு அந்த பானை சின்னத்தை ஒதுக்க முடியாது அப்படிங்கிறத ஒரு காரணமாக சொல்லியிருந்தாங்க. நீதிமன்றத்தை அணுகிய போதும் கூட பானை சின்னம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி சிதம்பரம் தனி நாடாளுமன்ற தொகுதியிலும் விழுப்புரம் தனி நாடாளுமன்ற தொகுதியிலும் போட்டியிடுறாங்க. சிதம்பரத்தில் விசிக கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களும் அதே போல விசிகாவுடைய பொதுச் செயலாளர் விழுப்புரம் தொகுதியிலும் போட்டியிடுகிறார். எனவே அவங்க விருப்பம் சின்னமாக பானை சின்னது தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் பானை சின்னம் அவங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. அப்போது அவங்களுக்கு என்ன சின்னம் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஆர்வோவுடைய முடிவு தான் இறுதியான முடிவு. அதாவது தேர்தல் நடத்தும் அதிகாரி எந்த சின்னத்தை வேட்பாளருக்கு ஒதுக்கீடு செய்கிறார் அப்படிங்கிறதே இறுதியானது. எனவே அந்த வகையில் இன்றைக்கு, அதாவது சிதம்பரம் தனி நாடாளுமன்ற தொகுதியை வைத்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே மொத்தம் 18 வேட்பாளர்கள் தற்போது இருக்காங்க. இந்த 5 மணிக்கு பிறகு வாபஸ் பெறவங்க போக எவ்வளோ பேர் இறுதி வேட்பாளராக இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த 18 பேரில் தற்போது நிலவரப்படி இந்த 18 பேரில் 9 சுயேட்சைகள் அங்கே போட்டியிடுறாங்க சிதம்பரம் தனி நாடாளுமன்ற தொகுதியில். இந்த 9 பேரும் பானை சின்னத்தை தங்களுக்கு விருப்பமாக கேட்கவில்லை. ஒரு வேட்பாளரும், சுயேட்சை வேட்பாளரும், அங்கீகரிக்கப்படாத கட்சியை சேர்ந்த வேட்பாளரும் 3 சின்னங்களை கொடுக்கலாம் விருப்பமாக. அதாவது choice 1, choice 2, choice 3 அப்படின்னு. அதாவது இதை வந்து ஒன்றுக்கும் மேற்பட்டவங்க அதை கேட்கக்கூடிய பட்சத்தில் அதை குழுக்கள் முறையில் கொடுப்பாங்க. அதாவது வேட்பாளர் ஒருவர், 2 வேட்பாளர்கள் ஒரே சின்னத்தை கேட்குறாங்க அப்படின்னா குழுக்கள் முறையில் அவங்களுக்கான அந்த சின்னத்தை ஒதுக்குவாங்க. ஆனால் கம்மிங் டு இந்த சிதம்பரம் தனி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை 9 சுயேட்சைகள் அங்கே போட்டியிடுறாங்க. அந்த 9 சுயேட்சைகளும் option 1, option 2, option 3 சாய்ஸில் வந்து பானையை கேட்கல. அது ஒரு ஆட் ஆன் வேல்யூவாக ஒரு பாசிட்டிவ், அதாவது ஒரு பாசிட்டிவ் பாக்காக விசிகாக்கு இருக்குது. அதே போல் அங்கீகரிக்கப்படாத கட்சியாக பார்த்தோம் அப்படின்னா அங்கே 2 கட்சிகள், 1 விடுதலை சிறுத்தை கட்சி, மற்றொன்று நாடாளுமக்கள் கட்சியும் விருப்பமாக பானை சின்னத்தை கேட்கவில்லை. எனவே அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது சிதம்பரம் தனி நாடாளுமன்ற தொகுதியில் பானை சின்னம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. பானை சின்னமும்
அதாவது ஃப்ரீ சிம்பிள் சொல்லக்கூடிய சுயேட்சைகளுக்கு வழங்கப்படக்கூடிய 193 சின்னங்களில் பானை சின்னமும் ஒன்றாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் சுயேட்சை சின்னமும் சுயேட்சை சின்னமாக இருக்கக்கூடிய பானையும் அந்த பட்டியலில் இருக்கிறதுனால அதை கேட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே போல தான் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலும் பானை சின்னம் ஃப்ரீ சிம்பிளில் இருக்கு. அங்கு 12 சுயேட்சைகள் போட்டிடுறாங்க. மொத்தமாக அங்கு போட்டியிடக்கூடிய விசிகா வேட்பாளர் ரவிக்குமாரோடு சேர்த்து மொத்தம் 20 பேர் களத்தில் இருக்காங்க. இந்த இறுதி வேட்பாளர் பட்டியலுக்கு பிறகு அங்கு எவ்வளவு சுயேட்சை இருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து அவரும் அந்த பானையை கேட்டு பெறுவதற்கான வாய்ப்பா இருக்கு. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.